Hi, this is Sriradi Malidi. Please like, share, subscribe. டைம் இப்போது 6:45 ஆகுது. நாம் இப்போது அபு கலீஃபா பக்கத்தில் இருக்க எலிவேஷன் பர்கரை தாண்டி வாக் பண்ணி போயிட்டுருக்கோம். இது பக்கத்தில் தான் என்னோடய ரெசிடென்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இது ஒரு பைபாஸ் ரோடு. நான் இப்போது ஏதோ ஒரு மால் இல்லைன்னா ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டிகிட்ருக்காங்க அந்த பக்கம். இப்போ நான் பைபாஸ் கிராஸ் பண்ணி நான் வந்து ஃபாஹீல் போகலாம் அப்படின்னு பார்க்குறேன். பட் இந்த ரோடு இந்த சைடில் நீங்கள் போனீங்கன்னா சவுத்து சைடு கிடையாது, நார்த் சைடில் நீங்கள் போனீங்கன்னா குவைத் சிட்டி போகலாம். இது 209 ரோடு, சரியா? இது வந்து ஃபிண்டாஸ் வரைக்கும் போகும். பாருங்கள், எனக்கு வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் போனோம். இப்போ அதுதான் பஸ் ஸ்டாப்பு. நான் இப்போ ஃபாஹீல் போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த காரெல்லாம் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இங்கே வந்து அதிகப்படியான விற்பனையில் இருக்கக்கூடிய கார் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம டொயாட்டோ காரு, அப்புறம் கியா, நிசான். இதில் டொயாட்டோவோட ப்ரேடோ ரொம்ப ஃபேமஸ் இங்கே. அப்புறம் இங்கே பாருங்கள், ரெண்டு பைபாஸில் இந்த ரோட்டுக்கு மிடில் பகுதியில் வந்து நல்ல ட்ரீ எல்லாம் நட்டு விட்ருக்காங்க. ஸ்பெஷலாக இடையிடையாக வந்து டேட்ஸ் ட்ரீ போட்டு விட்ருக்காங்க. நம்ம பஸ் வருது, கேஜிஎல் பஸ்ஸு. பஸ்ஸில் ஏறும். அப்புறம் உங்களுக்கு இந்த ஃபாஹீல் வரைக்கும் இங்கேருந்து போனோம் அப்படின்னா ஒரு 6 கிலோமீட்டர் ஆகும். அதே நேரம் நம்ம முதல்ல சொன்ன அந்த ரோடு, ஆப்போசிட் ரோடு, நார்த் சைடில் போகிற ரோடு வந்து சிட்டிக்கு போகுது. அது வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 38 கிலோமீட்டர் இருக்கும். இப்போ இங்கே பஸ் ஃபெசிலிட்டியை பார்த்தீங்கன்னா 3 கம்பெனி வந்து கவர்மெண்ட்டோட அண்டர்டேக்கிங்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்று வந்து கேஜிஎல், இன்னொன்று வந்து கேபிடிசி, இன்னொன்று வந்து சிட்டி பஸ். 3 கம்பெனி பஸ்ஸும் தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து 999 பஸ்ஸு, எல்லா பஸ்ஸுமே மேக்ஸிமம் இந்த 209 ரோடில் வர்ற எல்லா பஸ்ஸுமே இங்கே ஃபாஹீலில் தான் வரும். நம்ம ஃபாஹீல் வந்துட்டோம். ஸோ ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா சவுதி வந்து ஒரு 32 கிலோமீட்டர் தான், 45 மினிட்ஸ் ட்ராவல். இப்போ நமக்கு வந்து இப்போ லெஃப்டில் போகலான்னு நினைக்கிறேன். இதுதான் எக்ஸாக்ட் ஃபாஹீல் சென்டர். இங்கே பாருங்கள், இதுதான் நான் லெஃப்டில் போனால் நம்ம வந்து எக்ஸ்சேஞ்செல்லாம் இருக்குது. கல்யாண் பார்த்தீங்களா, கல்யாண் வந்து நியூலி ஓப்பன், ஷாருக்கான் அவர் தான் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, ரீசெண்டாக தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இந்த பார்க்குற லெஃப்ட் சைட்லாம் இந்த இடத்துல தான் கல்ரக்கல்ஸ், ஜோய் அலுகாஸ், அட்லஸ் இதெல்லாம் இருக்குது. இப்போ நான் என் ஃப்ரெண்டுக்கு வந்து காசு போடணும், எக்ஸ்சேஞ்ச் வந்திருக்கோம், குவைத் பகரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு கேட்குறாரு அவர். இப்போ வந்து ஓமன் எக்ஸ்சேஞ்ச், நிறைய எக்ஸ்சேஞ்ச் இந்த லைனில் இருக்குது. இப்போ வந்து ஓமன் எக்ஸ்சேஞ்சில் வந்து 1 ரூபா ஜாஸ்தியாக சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், குவைத் மணி ஒரு தினார் வந்து இந்தியன் மணிக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா 232 இருக்குது கரண்ட் ரேட். இப்போ வந்து ஃப்ரெண்டு எக்ஸ்சேஞ்சு உள்ளே போனப்பில், எக்ஸ்சேஞ்சு உள்ளே பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் நெருங்கிட்டு இருக்குல்ல, அவங்க சீரியல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அப்படி கடந்து போகும்போது பக்கத்தில் நிறைய கடையில் வந்து ஸ்டார்ஸ் எல்லாம் விற்பனை ஆகிட்டுருக்கு. எங்களுக்கு இப்போது கிராண்ட் டைப்பருக்கு போனோம். வாங்க, கிராண்ட் டைப்பர் பின்னாடி தான் இருக்குது, அதை பாருங்கள். உள்ளாடி என்ட்ரன்ஸு உள்ளாடி போயிட்டோம். இங்கே ஃபாஹீல் மேக்ஸிமம் வந்தாச்சுன்னா கிராண்ட் டைப்பரில் தான் பர்ச்சேசிங் எல்லாம் பண்ணுறது. அது ஒரு பெரிய ஹைப்பர் மார்க்கெட் ஃபாஹீலில். அதுக்கப்புறம் லூலு ஹைவே இந்த மாதிரி நிறைய மார்க்கெட் இருக்குது. பட் கிராண்ட் டைப்பரில் தான் நிறைய க்ரௌட். இங்கே பாருங்கள், நீங்கள் பார்க்கும்போது தெரியுது இந்தியன்ஸ். இது என்ன, குவைத்தா இந்தியாவான்னு நீங்கள் கேட்கலாம். குவைத்தோட பாப்புலேஷன் உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், கேக் கிறிஸ்மஸ் நெருங்குது இல்லை, ப்ளம் கேக்கெல்லாம் ரெடியாக இருக்குது. அப்புறம் நார்மல் கிராண்ட் டைப்பர் ஸ்பெஷல் கேக், பிளாக் ஃபாரஸ்ட், ஒயிட் ஃபாரஸ்ட் எல்லாம் இருக்குது. இதுக்கப்புறம் இது வந்து சாண்ட்விச் செக்ஷன். சாண்ட்விச் செக்ஷன் பஃப்ஸ் இருக்குது, எக் பஃப்ஸ், சிக்கன் பஃப்ஸ். அப்புறம் நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு 10 பேக் பண்ணியிருந்தேன். இது மீன் செக்ஷன், வந்து பலவிதமான மீன் இருக்குது. இங்கே பார்த்துட்ருக்கிறது வந்து நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா அடல்னு சொல்லுவாங்க, இந்த ரோமியன், இந்த ரெட் கலரில் இருக்குது ரோமியோன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், ஃப்ரெஷ் ஃபிஷ் எப்படி பார்த்து வாங்கலாம் அப்படி, கண்ணை பார்த்தாலே தெரியும் என்னோடய கண் இந்த மாதிரி இருக்கும், க்ளீனாக இருக்கும், அதுதான் ஃப்ரெஷ்ஷு. அதுக்கப்புறம் இந்த அடல் மீன் இருக்குது,
அப்புறம் நண்டு, அப்புறம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சேடனஸ், இந்த சாலை சாலை வந்து நிறையவே இருக்குது. இதெல்லாம் நம்ம லேடி ஃபிஷ்னு சொல்லுவாங்க, இது நம்ம சாப்பிட மாட்டோம், ரேராக தான் சாப்பிட்றது நம்ம ஊரில். அப்புறம் அந்த பக்கம் டியூனா, சூரை சூரைன்னு சொல்லுவாங்களே டியூனா, அவர் பேக் பண்ணி கொடுக்குறதெல்லாம் சூரை. அப்புறம் இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ், நம்ம சிலோப்பியா அப்படின்னு சொல்லுவோம்ல, நம்ம ஊர் குளங்கள்ல எல்லாம் இருக்கும் திலோப்பியா, அது கொஞ்சம் பெருசு. அப்புறம் முசி, இந்த கார்னரில் இருக்கிறது வந்து முசி, இதெல்லாமே வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ். அப்புறம் மீனை வந்து ப்ரெஸ் பண்ணும்போது மீன் வந்து அப்படியே பேக் அடித்து வந்துச்சுன்னா அது ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷு, அது அப்படியே இருந்துச்சுன்னா அது வந்து கொஞ்சம் அழுகின மீன். சரியா, இந்த மாதிரி மீன் வாங்குறதுக்கு கொஞ்சம் டெக்னிக்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு மீன் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாம். அப்புறம் உள்ளாடி நான் வந்துட்டேன், இங்கே பாருங்கள் இது நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன் கையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்கு, அத்திப்பழம் இருக்குல்ல, அத்திப்பழம், அத்திப்பழம் வந்து ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு, விட்டமின் ஏகே இந்த ரெண்டு விட்டமினும் ஜாஸ்தியாக இருக்குது, நார் சத்து ஜாஸ்தியாக இருக்குது, அப்புறம் ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்குது, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள், ஃபைபர் நிறைய இருக்குது. ஸோ எல்லா வாட்டியும் நான் டேட்ஸ் வாங்குவேன், இந்த வாட்டி அத்திப்பழம் வாங்குகிறேன். இது என்ன பம்ப்ளி மாஸ்கா, பம்ப்ளி மாஸ் உங்களுக்கு தெரியும், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்லேயே பெரிய ஃப்ரூட், இது பம்ப்ளி மாஸ்கா. நம்ம ஊரில் நல்ல ஒயிட்டாக குண்டு குண்டாக இருக்கவங்களெல்லாம் பம்ப்ளி மாஸ், பம்ப்ளி மாஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த காய் தான் இது. பைனாப்பிள், இந்த ஃப்ரூட் செக்ஷன், இது வந்து நம்மளோட ஸ்வீட் மெலான், முலாம்பழம்னு சொல்லுவாங்க, இது வந்து ப்ளம். அப்புறம் கீழே இருக்கிறது பெரிக்காய், பப்பாளிக்காய், அப்புறம் ஆப்பிள் இருக்குது, நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஃப்ரூட் செக்ஷன்லாம் எல்லாம் ஒன் பை ஒன் பார்த்தீங்கன்னா நிறைய பார்க்காத ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே வந்து இது கொரியாண்டர் லீவ்ஸ் கொஞ்சம் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன், இது கிட்னிக்கு நல்லது, இதோட தண்ணியை காய்ச்சி குடிச்சிங்கன்னா கிட்னியை ப்யூரிஃபை பண்ணிடுவோம், இது அதுக்காக தான் இந்த கொரியாண்டர் லீஃப். அப்புறம் கூஸ்பெரி செக்ஷன், அம்லா செக்ஷன், கொஞ்சம் அம்லா ஒரு 1 kg பக்கத்தில் அம்லா எடுக்கலான்னு இருக்கேன். அப்புறம் பீட்ரூட், இஞ்சி, எல்லா ஐட்டமும் இங்கே கிடைக்கும். அங்கே பாருங்கள் அந்த மரவள்ளி கிழங்கு மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியுதா, ஸ்வீட் சீனி கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அது நம்ம ஊரில் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும், கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது. அப்புறம் இங்கே வந்து பேக் பண்ணும்போது இப்போ இந்த மாதிரி ஃப்ரூட் செக்ஷன்லேருந்து ட்ரை ஃப்ரூட் என்ன எடுத்தாலும் வந்து அவங்க வந்து வெயிட் பார்த்து அந்த இடத்துல வந்து எவ்வளோ ரேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க. அன்றைக்கி நான் வந்தால் அன்றைக்கி வேலைக்கிழமை ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சா, ஸோ அது வந்து க்யூவில் நின்று தான் வர வேண்டியிருந்துச்சு. ஸோ வேலைக்கிழமையெல்லாம் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் வேலைன்னு வெள்ளி, இங்கே வந்து வெள்ளிக்கிழமை ஆஃப். ஸோ நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் என் ஃப்ரெண்டுக்காக வாங்கியிருக்கேன், ஃப்ரெண்டுக்கு முடி கொட்டுது அப்படின்னு சொன்னாப்புல, ஸோ அவருக்காக வாங்கியிருக்கேன். இன்னமும் நம்பிகிட்ருக்காரு வெங்காயத்தை வச்சு சார் எடுத்து தலையில் தேய்ச்சாச்சுன்னா முடி வளரும்னு. அப்புறம் இதுதான் பில்லிங் செக்ஷன், நான் வாங்கின திங்ஸ் எல்லாமே பில் போடுறாங்க, அவ்வளோதாங்க. அப்படியே ஒரு 3 hours ஆயிடுச்சு இங்கே வந்து. அப்புறம் உங்களுக்கு நேரமே ஒரு விஷயம் சொல்ல வந்தேன், என்னடா இங்கே குவைத்துன்னு சொன்னீங்களே, இங்கே பார்க்கும்போது எல்லாமே வந்து இந்தியன்ஸ், குவைத்தில் உள்ளவங்களே கண்ணில் காணலையே அப்படின்னு நினைக்காதீங்க, குவைத்து தான். இங்கே வந்து குவைத் பாப்புலேஷன் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 crore இருக்கும், அதில் ஒரு 1.5 crore தான் குவைத் மக்கள், மற்றவங்க எல்லாமே வந்து அதாவது 30% தான் குவைத் பீப்புள், மற்ற 70% வந்து மற்ற கண்ட்ரியில் உள்ளவங்க, அதில் இந்தியன்ஸ் வந்து ஒரு 10 lakhs இந்தியன்ஸ் இங்கே இருக்காங்க. சரியா, ஸோ அதனால் வேறு நாடுன்னு நினைக்காங்க, குவைத் தான்.